வணக்கம். என்னுடைய பெயர் சுந்தரம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் ஒன்றியம் காணாம்பி கிராமம். எனக்கு 5 ஏக்கராவுக்கு நிலம் இருக்குது. 5 ஏக்கராவில் நெல் நட்டிருக்கேன், மணிலா போட்டிருக்கேன், மக்காச்சோளம் நட்டிருக்கேன். இப்போது தண்ணி பற்றாக்குறையினால 1 ஏக்கராவுக்கு மட்டும் நான் நெல் பயிர் நட்டிருக்கேன். நெல் பயிர் நட்டிருக்கு. அதில் எப்போ எந்த வருஷமும் நடும்போது களையை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அக்ரி சாரை பார்த்தேன். அவர் இந்த களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈரஸ் கோல்டு இந்த களைக்கொல்லி மருந்து எனக்கு சொல்லி அறிமுகப்படுத்தினார். இந்த மருந்து களையில் நடும்போது நான் நட்டுட்டேன். நட்டுட்ட பிறகு தான் சாரு பார்த்தது. நீங்கள் நடானி தான் பார்த்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாதுங்களா, நான் அடி ஓட்டமாக கலந்து போடலான்னு சொன்னார். எனக்கு அது இல்லைங்க சார், இதுக்கப்புறம் போடுறேன் சொல்லி இப்போ நீ நட்டு நீ 2 நாள் 3 நாள் போட்டுற சொன்னார். நான் இந்த யூரஸ் கோல்டு மருந்து ஏக்கராவுக்கு 800 கிராம் இதை வந்து நான் சொன்னார்னா மணலில் கலந்து பயிரில் போட சொன்னார். அது அவர் சார் சொன்னது மாதிரியே நான் இந்த 1 ஏக்கராவுக்கு போட்டிருக்கேன். அவர் நான் ஏற்கனவே வந்து இதுக்கு முன் டைம் பயிர் வைக்கும்போது நான் இந்த லிக்விடு களைக்கொல்லி போட்டிருக்கேன் பயிரில். அந்த லிக்விடு களைக்கொல்லி அதிகமாக விழுற இடத்துல வட்டவட்டமாக பயிர் உக்காந்து போகுது. மருந்து படாத இடத்துல களை வருந்தது. அதனால் இந்த மருந்து சார் அறிமுகப்படுத்தினார். அந்த களைக்கொல்லி வந்து பயிர் வந்து உக்காடுற பயிர் ஏந்துக்கல அப்படின்றது. எங்கெங்கெல்லாம் களை இருக்கோ அந்த பழைய களைக்கொல்லி பொறுத்த வரைக்கும் களைக்கொல்லியும் பணம் செலவாகுது, ஆனால் வட்டடமும் பயிரும் போயிடுது. அந்த மருந்து விழாத இடத்துல களை வருது, அதுக்கும் ஆளை வச்சு களை பறிச்சு ஆகணும். குறைஞ்சது 1 ஏக்கராவுக்கு 5 ஆள் 10 ஆள் 20 ஆள் கிட்ட வாங்கிடுது அதை களை தகுந்த மாதிரி. பழைய போன டைம் பயிரில் வந்து நிறைய அருகம்புல் பூண்டு கோரை இதெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த சாறு அறிமுகப்படுத்தின இந்த ஈரஸ் கோல்டு இந்த மருந்து, இந்த யூபிஎல் கம்பெனி மருந்து போட்டதுனால அவர் சாறு மணலில் கலந்து போட சொன்னார். இந்த மணலில் கலந்து நிலத்தில் எல்லா 4 மொழியும் பரவலாக விசாரணை. 4 பக்கமும் எந்த பக்கத்துலேயும் ஒரு சின்ன களை கூட கிடையாது, நல்லா க்ளீனாக இருக்குது இந்த மருந்து. அதனால் இந்த மருந்து போட்டதுனால பயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பயிர் நல்ல பச்சை கட்டி வருது, இதனால் எந்த தொந்தரவும் கிடையாது. பயிரில் வந்து ஒரே ஒரு சின்ன அந்த போன பயிரில் இருந்த களை கோரை அருகம்புல்லு எதுவுமே இல்லை. நல்லா பயிர் நல்லா கண்ணாடி மாரி இருக்குது, க்ளீனாக இருக்குது தர. எந்த ஒரு பாதிப்பு பயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் இந்த களைக்கொல்லி ஈரஸ் கோல்டு வந்து சார் அறிமுகப்படுத்தினார். இதை நான் நிலத்தில் போட்டிருக்கேன், நல்லா இருக்குது. இதே இந்த மருந்து பக்கத்தில் என்ன நிலத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் அவரும் பயிர் வச்சுருக்காரு. அவர் இந்த மருந்து போடலை, அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் நிலத்தில் நிறைய புல்லு இருக்குது, அருகம்புல் இருக்குது, கோரை இருக்குது. அவர்கிட்ட நான் சொன்னேன், சரி அத்த டைம் போட்டுக்கலாம், எனக்கு தெரியாது, தெரியாமல் போச்சு அப்படின்றாரு. ஆனால் என்னுடைய பயிருக்கும் அவர் பயிருக்கும் அவர் நிலத்தில் வந்து குறைஞ்சது இது வரைக்கும் அவரும் 1 ஏக்கரை தான் நட்டுருக்காரு. அவர் இது வரைக்கும் 5 ஆளுக்கு களை பறிச்சிட்டாரு. நான் இது வரைக்கும் ஒரு ஆளை கூட வச்சு நான் களை பறிக்கலை. அவர் இதுக்கப்புறம் இந்த யூரஸ் கோல்டு இந்த மருந்து யூபிஎல் கம்பெனி மருந்து இதுக்கப்புறம் எந்த பயிர் நெல் பயிர் எந்த வச்சாலும் யார் வந்து கேட்டாலும் மற்றவங்களுக்கும் நான் இந்த மருந்தை களைக்கொல்லி போடுங்க, இது நல்லா இருக்குது, இதில் வந்து சுத்தமாக களை இல்லை, ஆள் களை பறிக்கிற ஆள் செலவு மிக மிக குறைவு. நீங்கள் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களும் பழைய எதனாவது ஒரு களைக்கொல்லி போட்டுடுறாங்க. அந்த களைக்கொல்லி மருந்தினுடைய விலையும் அந்த பணம் மறுபடியும் அதுக்கு சரியாக களை எடுக்கிறதுக்கு அங்கே அதுக்கு ஆள் கூலி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மருந்து ஈரஸ் கோல்டு மருந்து யூபிஎல் கம்பெனி மருந்து நீங்கள் ஒரே டைம் போட்டிங்கன்னா போதும், சுத்தமாக ஆள் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மருந்து போட்டுட்டு இந்த மருந்து மற்றவங்க யார் வந்து கேட்டாலும் இந்த மருந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு வந்து கேட்குறவங்கிட்டலாம் என்ன இது வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. 4-5 பேர் கேட்டிருக்காங்க, என்ன களை இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. இதே போல் யூபிஎல் கம்பெனி ஈரஸ் கோல்டு மருந்து களைக்கொல்லி போடுங்க, சுத்தமாக களை வராது அப்படின்னு நானும் 4-5 பேர் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க இப்போ தான் மழை வந்திருக்கு, இதுக்கப்புறம் ஓட்டி நடப்போகிறாங்க. அவங்க வந்து வாங்கி இதை பயன்படுத்துவாங்க, இதை போடுவாங்க. நன்றி. கிடையாது பயிரில் வந்து ஒரே ஒரு சின்ன அந்த போன பயிரில் இருந்த களை கோரை அருகம்புல்லு எதுவுமே இல்லை. நல்லா பயிர் நல்லா
கண்ணாடி மாரி இருக்குது, க்ளீனாக இருக்குது, தர எந்த ஒரு பாதிப்பு பயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் இந்த களைக்கொல்லி ஈரஸ் கோல்டு வந்து சார் அறிமுகப்படுத்தினார். இதை நான் நிலத்தில் போட்டு போட்டிருக்கேன், நல்லா இருக்குது. இதே இந்த மருந்து பக்கத்தில் என்ன நிலத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் அவரும் பயிர் வச்சுருக்காரு, அவர் இந்த மருந்து போடலை, அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் நிலத்தில் நிறைய பில்லு இருக்குது, அருகம்பில் இருக்குது, கோரை இருக்குது. அவர்கிட்ட நான் சொன்னேன், சரி அத்த டைம் போட்டுக்கலாம், எனக்கு தெரியாது, தெரியாமல் போச்சு அப்படின்றாரு. ஆனால் என்னுடைய பயிருக்கும் அவர் பயிருக்கும் அவர் நிலத்தில் வந்து குறைஞ்சது இது வரைக்கும் அவரும் ஒரு ஏக்கரை தான் நட்டுருக்காரு. அவர் இது வரைக்கும் பாஞ்சு ஆளுக்கு களை பேசிட்டார், நான் இது வரைக்கும் ஒரு ஆளை கூட வச்சு நான் களை பறிக்கலை. அவர் இதுக்கப்புறம் இந்த யூரோஸ் கோல்டு இந்த மருந்து யூபிஎல் கம்பெனி மருந்து, இதுக்கப்புறம் எந்த பயிர் நெல் பயிர் எந்த வச்சாலும் யார் வந்து கேட்டாலும் மற்றவங்களுக்கும் நான் இந்த மருந்து களைக்கொல்லி போடுங்க, இது நல்லா இருக்குது, இதில் வந்து சுத்தமாக களை இல்லை, ஆள் பற்ற ஆள் களை பிரிக்கிற ஆள் செலவு மிக மிக குறைவு. நீங்கள் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களும் எதனால் ஒரு களைக்கொல்லி போட்டுடுறாங்க. அந்த களைக்கொல்லி மருந்தினுடைய விலையும் அந்த பணம் மறுபடியும் அதுக்கு சரியாக களை எடுக்கிறதுக்கு அங்கே அதுக்கு ஆள் கூலி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மருந்து ஈரோஸ் கோல்டு மருந்து யூபிஎல் கம்பெனி மருந்து நீங்கள் ஒரே டைம் போட்டிங்கன்னா போதும், சுத்தமாக ஆள் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மருந்து போட்டுட்டு இந்த மருந்து மற்றவங்க யார் வந்து கேட்டாலும் இந்த மருந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு வந்து கேட்குறவங்கிட்டலாம் என்ன இது வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க, 4-5 பேர் கேட்டிருக்காங்க, என்ன களை இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. இதே போல் யூபிஎல் கம்பெனி ஈரோஸ் கோல்டு மருந்து களைக்கொல்லி போடுங்க, சுத்தமாக களை வராது அப்படின்னு நானும் 4-5 பேர் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க இப்போ தான் மழை வந்திருக்கு, இதுக்கப்புறம் ஓட்டி நடப்போகிறாங்க, அவங்க வந்து வாங்கி இதை பயன்படுத்துவாங்க, இதை போடுவாங்க. நன்றி.